கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள், ஆகஸ்ட் 20. சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுமுண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் என்னை அனுப்பினார். ஏசாயா 61:1. தேவனால் அபிஷேகம் பெற்ற ஒவ்வொருவரும் மனக்கடினமுள்ள இருதயமுடைய உலகத்தாரை மனத்திருப்பும் முயற்சியில் தங்கள் நேரத்தை செலவிட வேண்டியதில்லை. அது அவர்கள் வேலை அல்ல. இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயங்களை கட்டுதலே செய்தி. இப்படிப்பட்ட மக்கள் எங்கள் உள்ளார்கள் எங்கு உள்ளார்கள், அவருடைய தேவைகள் எல்லாம் எப்படிப்பட்டது என்பதை நாம் கண்டறிய வேண்டும். ஆவியில் எளிமையுள்ளவர்கள், உலகத்தால் வஞ்சிக்கப்பட்டவர்கள், ஏமாற்றப்பட்டவர்கள், விரோதியானவனால் மாமிசத்தில் பலவீனப்பட்டவர்கள் ஆகிய இவர்களை உலகில் எல்லா இடங்களிலும் கண்டறியப்பட வேண்டும். தேவ ஆவினால் அபிஷேகம் பெற்றவர்கள் உதவி தேவையாயிருக்கிற இப்படிப்பட்டவர்களை சந்தித்து அவர்களுக்கு வேண்டிய எல்லா சகாயம் செய்து தெய்வீக வாக்குத்தத்தமாகிய எண்ணையும் திராட்சரசம் ஊற்றி அவர்களை ஆற்று தேற்ற வேண்டும். இவர்களை ராஜ்யத்தில் கிறிஸ்துவுக்கு உடன் வாரிசுகளாக சுதந்திரர்களாக தயார்படுத்துகிற வேலையை செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட பணியை செய்கிறவர்களிடையே தேவன் விரும்பி ஏற்றுக்கொள்ளுகிறார் என்பதே. ஆமென்.